குரங்கம்மையின் பாதிப்பு உலகில் ஒரு 63 நாடுகளில் பெரிய அளவிலான தாக்கத்தை துவக்கி இருக்கிறது. இந்தியாவிலும் கூட கடந்த வாரம் கேரளாவில் ஒன்றும் நேற்றைக்கு தெலுங்கானாவில் ஒன்றுமாக கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் 63 நாடுகளில் குரங்கம்மை கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக இந்த குரங்கம்மை பாதிப்புக்குள்ளான நாடுகள் 63 நாடுகளிலிருந்து வருபவர்களை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப எல்லா விமான நிலையங்களிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அந்தந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகங்களும் ஒருங்கிணைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு கோவை பன்னாட்டு விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிற கண்காணிப்பு பணிகள் ஆய்வு செய்யப்பட்டது. கோவை விமான நிலையத்தை பொறுத்தவரை தினந்தோறும் காலை ஒன்றும் மாலை ஒன்றுமாக இரு வெளிநாட்டு விமானங்கள் வருகிறது. இந்த விமானங்களில் 170 முதல் 250 வரையிலான பயணிகள் தினந்தோறும் வருகிறார்கள். இந்த ஜூலை மாதம் முழுவதும் ஏற்கனவே இருக்கிற விதிமுறைகளின்படி 2% ரேண்டமாக RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஜூலை முழுவதும் கடந்த 15 நாட்களாக செய்யப்பட்டதில் ஒருவருக்கு கூட குரங்கம்மையும் கண்டறியப்படவில்லை, கொரோனா பாசிட்டிவும் கண்டறியப்படவில்லை. தொடர்ச்சியாக இங்கே அந்த பணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இங்கே ஒரு RT-PCR பரிசோதனை மையம் ஒன்று உள்ளே தயார் நிலையில் இருக்கிறது. அதேபோல் யாராவது இந்த பாதிப்புகளோடு வந்தால் அவர்களை தனிமைப்படுத்துவதற்கான ஒரு படுக்கையுடன் கூடிய ஒரு அறையும் தயாராக இருக்கிறது.